ஹோய் ஜெனோபிஸ், வெல்கம் பேக் டு க்ளான். நான் உங்க ஆர்கே. நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே அரிகாத்தோ கோசேமாஸ். லாஸ்ட் வீக் டைமா டைமா எபிசோட் ஒன் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போல இருந்து இப்போ வர ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல தான் இருந்துட்டு வருது. எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்தாலும் டிராகன் பால்க்கு உண்டான இடம் அவங்களுக்கு அங்கேயே தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அதை தொடர்ந்து இந்த வாரம் எபிசோட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க, எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்கிரட்டோரியமாக நிறைய இடத்துல கிளாசிக் டிராகன் பால் சீரீஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சீரீஸில் வச்சிருக்காரு. இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்லையும் இன்னும் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எபிசோடில் கிங் கோமா ஷென்ரான் கிட்ட மாஜின் பூ கூட சண்டை போட்ட எல்லாரும் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சின்ன பசங்களாம் மாறணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டிருப்பாரு. அதுபடியே எல்லாரும் சின்ன பசங்களாம் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த எபிசோட் 2. அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிளானோட ஷினோபி ஆகிக்கோங்க. ஓகே ஷினோபிஸ், வீடியோக்குள்ள போகலாம்.領域展開ஷென்ரான், நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லவும் கிங் கோமாவுக்கு ஒன்றுமே புரியல. எனது நீ 3 வாரம் கொடுப்பேன் கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளே எங்கே கிளம்புறேன்னு கேட்பாரு. அதுக்கு ஷென்ரான் சொல்லுவார், அந்த மாதிரி ஆஃபர்லாம் ரெகுலர் கஸ்டமருக்கு தான், புதுசாக வந்தவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், போயிட்டு வரட்டா பையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இங்கேருந்து மறுபடியும் பழைய மாதிரி டிராகன் பால்ஸ் எல்லாமே உலகத்தோட 7 பகுதியில் போய் விழுந்துடும். 3 வாரம் கொடுப்பாருன்னு கனவு கண்டுட்டு வந்த கோமா இதை கேட்கவும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார். இந்த பக்கம் குட்டியானவங்களோட நிலைமை என்னன்னு பார்த்தா, கோகுவும் வெஜிட்டாவும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது சின்னதானதால பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்திருப்பாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு தான் சின்னதானதே அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியல. அப்பதான் கிரிலின் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து, என்னடா நீங்க ரெண்டு பேரும் சின்னதாயிட்டீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கோகு, என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கோகுவும் வெஜிட்டாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க கண்ணு அவங்களாலே நம்ப முடியல, என்னடா நடந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ஷாக்கா வராங்க. நமக்கு மட்டும் தான் இந்த நிலைமையான சுத்தி முத்தி பார்த்தா அங்க இருந்து எல்லாருமே சின்னதா ஆயிருக்காங்க. ஈவன் சுப்ரீம் கேஸ் கூட குட்டி பசங்களா ஆயிட்டாங்க. எல்லாருமே மாஜின் போ கூட சண்டை போட்டவங்க மட்டும், பட் அங்க இருந்து சர்வன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கிங் கோமா ஒரு வாரம் தான் சொல்லி கம்பெனி எடுத்து சென்ட்ரன் தெரியுமான்னு கேட்க, அப்ப கிவி
கிட்ட சொல்லுவாரு, ஆமா டெகசு நம்ம சுப்ரீம் காயோட தம்பி அப்படின்னு. அப்புறம் ஒரு குட்டி சைஸ் திமிரு பிடிச்ச ஒரு ஆள் இருந்தா, அப்புறம் நீவான்னு ஒரு நமிக்கனும் வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம பிக்கலும் இப்ப ஷாக் ஆகிறாரு, எனது நீவாவா, அவர் ஒரு லெஜெண்டரி நமிக்கியன், அவர் மட்டும்தான் டீமன் வேர்ல்ட்லயே இப்ப இருக்கிற ஒரே நமிக்கியன், ஏன்னா டீமன் வேர்ல்டோட டிராகன் பால்ஸ காப்பாத்த அங்கேயே அவர் இருந்துட்டாரு அப்படின்னு பிக்கல்ல சொல்லுவாரு. இவங்கதான் இங்க வந்தாங்க, அந்த நீவா தான் மறுபடியும் டிராகன் பால்ஸ எடுத்தாரு, அந்த பொடியன் தான் நம்ம எல்லாரையும் சின்னதா மாத்த சொல்லி சென்ட்ரா கிட்ட வரம் கேட்டான் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் போப் சொல்லுவாரு. சரி வாங்க அங்க போலாம், போய் டெண்டேவை காப்பாத்தலாம்னு கோகு சொல்ல, இல்ல டீமன் வேர்ல்டுக்கு அவ்வளவு ஈஸியாலாம் டெலபோர்ட் ஆக முடியாது அப்படின்னு சுப்ரீம் காய் சொல்றாரு. சரி வேற என்னதான் வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் சுப்ரீம் காய் வேர்ல்டுல இருக்கிற என்னோட ஸ்பேசிப்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கிபிட்டோ கிட்ட சொல்றாரு. அவரும் போய் அதை எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அந்த ஸ்பேஸ்ஷிப் ரொம்ப பாலடைஞ்சு போய் டேமேஜா இருக்கு, ஒர்க் ஆகுதான் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, துரதிருஷ்டவசமா அந்த ஸ்பேஸ்ஷிப் ஒர்க் ஆகல. இதுவும் வேலை செய்யல, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையிலதான் கோகு சொல்றாரு, புல்மா கிட்ட கொடுத்தா ஈஸியா முடிச்சு கொடுத்துருவா, அவளுக்குலாம் இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லுவாப்ல. எல்லாருக்குமே தெரியும் புல்மா டிராகன் பாலோட டோனி ஸ்டார்க் அப்படின்னு. டைம் மிஷின் ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் சர்வ சாதாரணமா கார கழட்டி மாற்ற மாதிரி ரெடி பண்ணிடுவா. சோ அவளை கூட்டிட்டு வரலான்னு கோகு கிளம்புறாரு. ஆனா கோகுவால பறக்க முடியல. சரின்னு பிக்கலாவும் பறக்கலாம்னு ட்ரை பண்றாரு, அவராலையும் முடியல. சரின்னு சொல்லிட்டு கிபிட்டோவே போய் வெஜிட்டாவையும் புல்மாவையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. வெஜிட்டா நீ வந்துட்டியான்னு கேட்கும் போது, ஆமா நான் வராம நம்மள சின்னதாக்கணும் சும்மா விட சொல்றேன்னு சொல்றாரு. ட்ரங்க்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்க, ஒண்ணு கவலைப்பட வேணாம், அவள ஒரு பேபி சிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வந்திருக்கேன்னு புல்மா சொல்றா. சரின்னு சொல்லிட்டு புல்மா அந்த ஸ்பேஸ்ஷிப்போட கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அடி வாங்கியிருக்கும் போலேன்னு சொல்ல, ஆமா கோபும் வெஜிட்டாவும் மாஜின் கூட சுப்ரீம் காய் வேர்ல்ட்ல சண்டை போடும் போது இந்த ஸ்பேஸ்ஷிப் சேதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு சுப்ரீம் காய். புல்மா ஸ்பேஸ்ஷிப்போட அமைப்பெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு சொல்ல, ஆமா இது நார்மல் ஸ்பேஸ்ஷிப் இல்ல, நார்மல் ஸ்பேஸ்ஷிப்ல டீமன் வேர்ல்டுக்கு போக முடியாதுன்னு கிட்ட சொல்றாரு. சரி நான் இதை சரி பண்ணிடுவேன், அதுக்கு எனக்கு 10 நாள் தேவைப்படும், இதை சரி பண்ண எனக்கு ஒரு ஷெட் வேணும், மிஷின்ஸ் ஹெல்பர் ரோபோட்ஸ் எல்லாம் வேணும், எனக்கு கீழே கூட்டிட்டு வாங்க கிட்ட சொல்றாரு. அவர் திருத்திரன்னு முடிக்கிறாரு, இப்ப நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்போ கோகு 10 நாள் ஆகுமா, அதுக்குள்ள டெண்டேவை கொண்டுட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல, அப்படி பண்ண வாய்ப்பு இல்ல, டெண்டேவை கொள்ளணும்னு நினைச்சிருந்தா இங்கேயே கொண்டிருப்பாங்க, கடத்திட்டு போயிருக்காங்கன்னா அவரால் அவங்களுக்கு ஏதோ வேலை ஆக வேண்டியது இருக்கு, அதனால அவருக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சுப்ரீம் காய் சொல்றாரு. இப்படியே 2 நாள் ஓடிடுச்சு. கோகு அந்த கேப்ல ஸ்டெடியா பறக்க கத்துக்கிட்டு இருக்காரு, ஓரளவு பறக்கவும் செய்யறாரு. ஆனா எப்பவும் போல ஃபைட் பண்ண அவரால் முடியல, கைகாலாம் ரொம்ப குட்டியா இருக்கவும் ஒரு பொருளை கூட எட்டி உதைக்க முடியல. ஐயா இப்படி இருந்தா என்னத்துக்காகிறதுன்னு அவரோட சைஸுக்கு ஏத்த மாதிரி மூவை மாத்தி பாக்குறாரு, அது ஒர்க் அவுட் ஆகுது. இருந்துமே இந்த ஹைட்டை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் கோகுவோட பழைய ஃப்ரெண்ட் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த ஃப்ரெண்டை பாக்கலான்னு கோகு கிளம்பி கரின் கேட்ட பார்க்க ஜெயண்ட் அவருக்கு போறாரு. அவர்கிட்ட போய் என்னோட நிவோய்பு எங்க இருக்கு, இங்க தானே சொல்லி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எஸ் அவரோட பழைய ஃப்ரெண்ட், அவரோட ஸ்டிக் நிவோய்பு தான். ஆக்கிராட்டோரியமா பேக் டு ஃபார்முக்கு வந்து கிளாசிக் டிராகன் பால் மாதிரி கொண்டு போக போறாருன்னு நினைக்கிறேன். அங்க தேடி பார்த்தா அவரோட நிவோய்பு அங்க இல்ல. இங்க வெஜிட்டா பிக்கலோ சுப்ரீம் காய் எல்லாம் டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு டீமன் ரலம பத்தி பேசுறாங்க. டீமன் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் காது இப்படிதான் ஷார்ப்பா இருக்குமான்னு கேட்க, எல்லாருக்கும் சொல்லிட முடியாது, ஆனா மெஜாரிட்டியான ஆளுகளுக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப காலங்களுக்கு முன்னால சில பேர் சுதந்திரத்துக்காகவும் சில பேர் மற்ற கிரகங்களை ஆட்சி செய்யறதுக்காகவும் டீமன் ரலம் விட்டு கிளம்புனாங்க. இப்படியே நிறைய மாஜின்ஸ் டீமன் ரலம் விட்டு வேற கிரகத்துக்கு போனதால இனி யாருமே இங்க இருந்து வெளியே போக கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க. இப்பதான் ரீசெண்டா சில மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு பர்மிஷன் கேட்டுட்டு போற மாதிரி மாத்திருக்காங்க அப்படின்னு கிபிட்டோ சொல்றாரு. அப்பனா இந்த நமிக்கியன்ஸ் மாஜின்ஸ் காய் இவங்க எல்லாருமே டீமன் வேர்ல்ட சேர்ந்தவங்க தான் போல, இந்த காரணத்துக்காக தான் வெளியில இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. அப்ப புல்மா வந்து கிபிட்டோ கிட்ட டின்னர் ரெடி பண்ணணும், என்னைய மறுபடியும் கீழே கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கும் அவர் முழிக்கிறாரு, இவன் என்ன என்னைய டிராவல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. இங்க கோகு அந்த நிவோய்பு மாஸ்டர் ரோஷி கிட்ட இருக்குன்னு கரின் சொன்னதால கோகு மாஸ்டர் ரோஷியோட ஐலாண்டுக்கு கிளம்புறாரு. ஆனா அவரால் இன்னும் சரியா பறக்க முடியல. அங்க போனா தலைவன் இளமை திரும்புதுங்கிற மாதிரி மிடுக்கு மிடுக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மஜா பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஐயா என்னோட நிவோய்பு இங்க இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தேன், அதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா எங்க வச்சனு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் வெளியில அவரோட பட்டாப்பட்டியும் ஒரு பனியும் காய போட்டு வச்சிருக்கிறது அந்த நிவோய்பூல தான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவரோட பட்டாப்பட்டி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு, கோகு புல்மா கிட்ட சொல்லும் போதுதான் அவர் அதுலதான் காய போட்டிருக்காருன்னு கவனிச்சேன். அந்த ஸ்டிக்கோட இங்க டெம்பிளுக்கு வந்துட்டு அதை வச்சு மாசா வித்த காட்டுறாரு. சரி எல்லாரும் சாப்பிடலாம்னு சாப்பிட்டு இருக்கும் போது புல்மா கிபிட்டோ கிட்ட, நீங்க என்னோட கேப்சூல் கார்பரேஷனுக்கு ஸ்பேசிப்ப தூக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு மனுஷன் பொங்கிட்டான், நீங்க என்ன ஒரு டெலிவரி பாய் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. மனுஷன் எவ்வளவு நொந்து போயிருந்தா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அப்போ கோகு பிக்கலோ கிட்ட, உனக்கு டீமன் ரலம் பத்தி எதுவும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் அங்கே பிறக்கவே இல்லை, நானும் கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனால் அங்கே தான் நமிக்கன்ஸ்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களால மற்றவங்க அவங்கள ஆட்சி செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு பிக்கலோ சொல்கிறாரு. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வானத்தில் திடீர்னு ஸ்பார்க் ஆகுது, அதுலேருந்து ஒரு எரிக்கல் மாதிரி ஒரு உருவம் நேராக இவங்களை நோக்கி வரவும் எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. பிக்கலோ அது என்னன்னு சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு, அது என்னன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல, ஒருவேளை நான் சின்னதானதால தான் எனக்கு சென்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு போலன்னு சொல்கிறாரு. அவங்களை நோக்கி அப்படி என்னதான் வருதுன்னு பார்த்தா கிங் கோமா வந்த அதே ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கு, ஆனால் கலர் மட்டும் வேற. அதுக்குள்ள யார் இருப்பான்னு பார்த்தா உள்ள இருந்து குளோரியோ வரா. கிங்
கோமாவையும் டெகசவையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான்ல அவன் தான். வந்தவன் நீங்க தானே கோகு, நீங்க எங்கூட டீமண்ட நமக்கு வந்து கிங் கோமாவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். அவன் கோமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் காய்க்கு அந்த குட்டி அரகன் பாய்ன்னு மிஸ்டர் போப்போ சொன்னது கோமான்னு தெரிய வருது. அப்பனா இந்த சுப்ரீம் காய்க்கும் கோமா பத்தி ஆல்ரெடி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது போல. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல நினைச்ச மாதிரி கிங் கோமா வெறும் காமெடி பீஸ் மட்டும் இல்ல போல. சுப்ரீம் காய் சொல்றதை பார்த்தா கிங் கோமா கிட்டையும் பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன். சரினு சொல்லிட்டு கோகு, சரி நான் வரேன், வந்து டெண்டேவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப சுப்ரீம் காய் கொஞ்சம் இது உனக்கு எப்படி கோகோவை பத்தி தெரியும்னு கேட்கும் போது க்ளோரியா சொல்றான், மூணாவது டீமன் வேர்ல்டோட கிங் தான் கோகோவை பத்தி சொன்னாரு. அவர் நீங்க மாஜின் மூ கூட சண்டை போட்டதெல்லாம் மேஜிக் மானிட்டர் வழியா பார்த்தாரு அப்படின்னு சொல்றான். இப்பதான் இந்த க்ளோரியா மேலேயே சந்தேகம் வருது. ஆக்சுவலா இவன் பார்த்தது கிங் கோமா மானிட்டர்ல பார்த்ததை வச்சுதான் கோகோவை தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா இங்க தேர்ட் டீமன் வேர்ல்டோட கிங்னு சொல்றான், ஏதோ ஒன்னு இடிக்குது. அதுவும் இல்லாம தேர்ட் டீமன் வேர்ல்டு கிங் ஆர்டர் போட்டுதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி அப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் காயும் கிளம்புறாரு. என்னோட தம்பி இந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்கானுங்க போது நான் இல்லைன்னா சரி வராதுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நான் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது புல்மா, ஒரு நிமிஷம் இருங்க, உங்க ஸ்பேசிப்ப ஒரு வாட்டி நான் பாக்கலாமா, அப்பதான் எங்க ஸ்பேசிப்ப நான் ரெடி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி பாத்துக்கோங்க, சீக்கிரமா நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்றான் க்ளோரியோ. புல்மா அந்த ஸ்பேசிப்ப பாத்துக்கிட்டு இருக்கும் போது சுப்ரீம் காய் கோகு கிட்ட மட்டும் இந்த க்ளோரியா கிட்ட நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. எஸ், சுப்ரீம் காய்க்கும் க்ளோரியோ மேல ஒரு குட்டி சந்தேகம் இருக்கு. நம்ம சின்னதானது அவனுக்கு முன்னாடியே தெரியாது. அப்புறம் எப்படி நம்மளை பார்த்தோம் அவன் ஷாக் ஆகாம இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கோகு அவன் கிங் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீ ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போறாங்க. அப்போ வெஜிட்டா நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ புல்மா ரிப்பேர் பண்ண உடனே அந்த ஸ்பேசிப்ல வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த ஸ்பேசிப்ல மூணு பேர் தான் போக முடியும் அப்படிங்கறதால சரின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதோட எபிசோடு முடியுது. கோகு செம்ம எக்ஸைட்டா இங்க இருந்து போறாரு. ஏன்னா சுப்ரீம் காய் கிங் கோமாவை பத்தி பில்டப் பண்ணதால அவனை பார்த்தே ஆகணும், அவனை போட்டு பொழந்தே ஆகணுங்கிற மாதிரி போயிருப்பாரு. இதுமேதான் உண்மையான ஆட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. கோகு என்டர் த டீமன் ரலம். அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சிடும் க்ளோரியோட உண்மையான பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. மேபி எனக்கு தெரிஞ்சு க்ளோரியோ எந்த ஒரு கிங் சொல்லி இங்க வரல. க்ளோரியோ இருந்த இடத்துல சில பிரச்சனை, அதை கோகுவாலதான் திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிருக்கலாம். அப்படியே அவங்களுக்கு கோமாவை பழி வாங்க கூட ஹெல்ப் பண்ணலாம். ஆனா க்ளோரியோ வில்லனா இருக்க வாய்ப்பு கம்மிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஷினோபிஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நான் என்ன மிஸ்டேக் பண்றேன் அப்படிங்கறது எனக்கு தெரியும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை ஷினோபிஸ்.